சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இன்போசிஸ் ஊழியர் சுவாதி கொலை தொடர்பாக புதிய வீடியோ சிக்கியுள்ளது. சென்னை சூளைமேட்டை சேர்ந்த சுவாதி மறைமலை நகரில் உள்ள இன்போசிஸ் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். கடந்த வெள்ளியன்று அலுவலகத்திற்கு செல்வதற்காக நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் காத்திருந்தார். அப்பொழுது மர்ம நபரால் கொடூரமாக வெட்டிக் கொல்லப்பட்டார். வேடிக்கை பார்த்தவர்களை அறிவாளால் மிரட்டி தப்பிய கொலையால் இன்னும் பிடிபடவில்லை. இதற்கு முக்கிய காரணம் ரயில்வே நிலையத்தில் சிசிடிவி பொருத்தப்படாததுதான் என்று குற்றம் சாட்டப்பட்டது. ரயில்வே நிலையம் உள்ள பகுதியில் ஒரு வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் பதிவாகியிருந்த காட்சியின் அடிப்படையில் டிராவல் பேக்குடன் வேகமாக நடந்து சென்ற இளைஞன்தான் கொலையாளியாக இருக்கக்கூடும் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டும் கொலையாளி இன்னும் பிடிபடவில்லை. இந்நிலையில் கொலையாளி என சந்தேகிக்கப்படும் நபரின் புதிய வீடியோ காட்சி ஒன்றும் போலீசாரிடம் சிக்கியுள்ளது. அந்த வீடியோவில் வாலிபர் ஒருவர் தண்டவாளத்தில் குதித்து ஓடும் காட்சி பதிவாகியுள்ளது. இரண்டாவது நடைமேடையிலிருந்து தண்டவாளம் இருக்கும் பகுதியில் குதிக்கும் வாலிபர் ரயில்வே பார்டர் ரோடு வழியாக சென்று அதே பகுதியில் உள்ள ஏழாவது தெரு வழியாக தப்பி சென்றிருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர். போலீஸ் துறையில் அமைக்கப்பட்டுள்ள ஐந்து தனிப்படைகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.